ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்லாம் உடல் எடையை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம உடல் எடை குறையறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருள்கள்லாம் தவிர்க்கணும் என் வாழ்க்கையில வந்து என்னென்ன மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய பொருள் வந்து சர்க்கரை தாங்க வீட்டில் வந்து சர்க்கரையை வந்து உபயோகிக்கிறத சுத்தமாக விட்டுறணும் சர்க்கரைக்கு பதிலாக தேனோ வெள்ளமோ அதுவும் லிமிட்டாக நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரை சர்க்கரை சார்ந்த பொருட்கள் உணவுப் பொருட்கள் எதுவுமே கூடாது இது அளவுக்கு அதிகமான உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் அதே நேரம் சர்க்கரை நோய்கள்லாம் உண்டு பண்ணுறதுக்கும் இது வழிவகுக்கும் அதனால சர்க்கரையை குறைக்கிறதா முதல் முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் தவிர்க்க வேண்டிய ஒரு பொருள் காஃபி டீன்னு நம்ம காலையில உடனே குடிக்கிறதுக்கு பதிலாக வெறும் தண்ணி குடிக்கலாம் அதோட நம்ம வெள்ளமோ இல்லை தேனோ எலுமிச்ச பழச்சாறு இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து குடிக்கலாம் இதை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் அகற்றி நம்மள வந்து டெய்லி இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே வந்து உடல் எடை குறையும் உடல் எடை குறையறதுக்கு தவிர்க்க வேண்டிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சூரியன் மறைஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும் ஏழு டு எட்டுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடி இரவு உணவுக்கு அப்புறம் காலையில் வரைக்கும் நம்ம எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது இடையில ஏதாவது பசி எடுத்துச்சுன்னா வாழைப்பழமோ அந்த மாதிரி ரொம்பவே லைட்டாக ஜீரணம் ஆகக்கூடிய பொருள்கள் சாப்பிடலாம் இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி செய்யறது பன்னெண்டு மணி நேரம் தினந்தோறும் விரதம் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதனால நம்மளுடைய உடல் எடை கண்டிப்பா குறையும் இவ்வளோ நாள் எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேல் இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் பழகிட்டோம்னா சீக்கிரமாவே உடல் எடை குறையும் நம்ம உடலுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும் அப்போ தான் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளாக இருக்கட்டும் கெட்ட நச்சுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெளியே வெளியேறும் சாதாரண தண்ணிக்கு பதிலாக நம்ம சுட தண்ணியை குடிச்சிட்டே இருந்தோம்னா கொழுப்புக்கள்லாம் வந்து கரைஞ்சி இன்னும் சீக்கிரமாகவே நம்ம அடிக்கடி சுட தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுனாலும் சீக்கிரமாகவே நம்மளுடைய உடல் எடை வந்து குறையும் அதிகமாக கொழுப்புக்கள் அடங்கிய பொருட்களை நம்ம சாப்பிட்றத வந்து முற்றிலும் தவிர்க்கலாம் இல்லைன்னா வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கலாம் அதை நம்ம எவ்வளோ தவிர்க்கிறோமோ அவ்வளோ நல்லது பட்டர் அதே நேரம் எண்ணெய்கள் வறுத்த பொரித்த உணவுகள்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நம்ம ரொம்ப பண்ணலாம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் போல் பழகலாம் ஒரு வேளை நம்ம பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கெல்லாம் போகும்போது பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போகும்போது நடந்து போயிட்டு வரலாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம மாடிப்படி ஏறி இறங்கும் போதெல்லாம் நம்ம லிஃப்ட்டு உபயோகப்படுத்தாமல் நம்ம க காலேயே வந்து நம்ம நடந்து ஏறி இறங்கலாம் லிஃப்ட் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்ல இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் வேற எதுவுமே நம்ம ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்ல ஹெவியான எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்ல இப்படி பண்ணாலே போதும் உடல் எடை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாகவே உடல் எடை குறையிறத நீங்களே பார்ப்பீங்க நன்றி வணக்கம்